தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். திருவண்ணாமலையில் குளத்தில் நீராடச் சென்ற 4 பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிகாரிகளின் மீது பழியை போடாமல் முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தீர்த்தவாரியின் போது புனித நீராடிய பக்தர்கள் 4 பேர் கூட்ட நெரிசலில் குளத்தில் மூழ்கி பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். 25 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இதுபோன்று வரும் சிறப்பான தை அமாவாசை என்பதால் முதல் நாள் இரவிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளத்தில் நீராடுவதற்காக குவிந்திருந்ததாகவும், ஆனால் அவர்களின் பாதுகாப்பு குறித்து இந்த அரசு அக்கறை கொண்டதாக தெரியவில்லை என்றும் கேப்டன் புகார் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களை பணம் கொடுத்து அழைத்து வரும் அதிமுகவின் கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை பாதுகாப்பிற்கு அனுப்பும் அதிமுக அரசு 30 காவலர்களை மட்டுமே பாதுகாப்பிற்கு அனுப்பியது கண்டிக்கத்தக்கதாகும் என்று கேப்டன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் கூட இந்த கூட்ட நெரிசல் மிக்க விழா குறித்து கவலைப்படவில்லை என்பது தெளிவாக தெரிய வருகிறது என்றும், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வரிசையாக சென்று பக்தர்கள் நீராடுவதற்கோ சுவாமி தரிசனம் செய்வதற்கோ ஆபத்து காலங்களில் முதலுதவி செய்வதற்கான ஏற்பாடுகளோ எதுவும் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கில் கூடிய கூட்டத்திலேயே இதுபோன்ற உயிர்வலி என்றால், கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள மகாமகத்தில் தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிய போகிறார்கள் என்றும், அவர்களின் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன செய்ய போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், மகாமக விழாவிற்காக நடைபெறும் உள்கட்டமைப்பு பணிகள் மோசமாகவும் தரமில்லாமலும் செய்யப்படுவதாகவும், மகாமக விழாவிற்குரிய முன்னேற்பாடுகள் எதுவும் சரிவர செய்யப்படவில்லை என்றும், அதனால் மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி சமூக ஆர்வலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதையும் கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1992 தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரின் உடன்பிறவா சகோதரி சசிகலாவும் மகாமகம் குளத்தில் நீராடச் சென்ற காரணத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 42 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும், அதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக மிகப்பெரிய சர்ச்சை அப்போது ஏற்பட்டதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே 4 பேர் உயிரிழப்பு என்றால், கும்பகோணம் மகாமகத்தில் லட்சக்கணக்கில் கூடுகின்ற பக்தர்களின் நிலை என்னவாகுமோ என்கின்ற அச்சத்தில் பக்தர்களும் பொதுமக்களும் உள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். சேமரம்பாக்கம் ஏரியை திடீரென திறந்துவிட்டது போல் அல்லாமல், மகாமக விழாவிற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆங்கிலத்தில் ஹிஸ்டரி ரிபீட்ஸ் என்று சொல்வார்கள். பழைய சோக வரலாறு மீண்டும் திரும்பக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை கூறுவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இருக்கிறது என்றும், எனவே அதிகாரிகளின் மீது பழியை போடாமல் முதலமைச்சர் என்ற முறையில் இதற்காவது முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். உலகம் பிறந்தது எனக்காக என்ற சுயநலம் இல்லாமல், உலகம் பிறந்தது ஏழை எளிய மக்களுக்காக, அவர்களுக்காகத்தான் இந்த ஆட்சி அதிகாரம் என்பதை மறந்துவிட வேண்டாம் என கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மடுவு திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி காவிரி ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தேமுதிக எம்எல்ஏ பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோரை கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். எம்ஜிஆர் ஆட்சியில் ஆய்வு செய்யப்பட்ட தோணி மடுவு திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி தேமுதிக எம்எல்ஏ எஸ்ஆர் பார்த்திபன் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். ஆனால் தேமுதிகவினரின் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் தடையை மீறி காவிரி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட தேமுதிகவினர் முயன்றனர். இதற்கு அனுமதி மறுத்ததால் போலீசாருடன் தேமுதிகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் உட்பட ஏராளமான தேமுதிகவினரை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக தேமுதிக தொண்டர் ஒருவர் தோணி மடுவு திட்டத்தை செயல்படுத்த கோரி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து எம்எல்ஏ வேண்டுகோளுக்கு இணங்க அவர் கீழே இறங்கியதால் அங்கிருந்தவர்கள் நிம்மதியடைந்தனர். சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் நதீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் இன்று சென்னை வந்தனர். தமிழகம் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
இந்நிலையில் தேர்தல் பணி குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையாளர் நஜீம் ஜைதி தலைமையிலான குழுவினர் இன்று சென்னை வந்தனர். இதனையடுத்து தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக நஜீம் ஜைதி, தேர்தல் அதிகாரிகள் அச்சல் குமார் ஜோதி, ஓம் பிரகாஷ் ராவத் ஆகியோர் புதுச்சேரி சென்று ஆலோசனை நடத்துகின்றனர். சென்னையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளை நஜீப் ஜைதி தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசுகின்றனர். ஆலோசனைகளுக்கு பிறகு தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு ஓரிரு வாரங்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சியாச்சினில் ஏற்பட்ட பனி புயலில் சிக்கி 6 நாட்கள் போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய வீரர் ஒருவரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சியாச்சினில் ஏற்பட்ட பனிச்சரிவில் ராணுவ வீரர்கள் பலர் சிக்கிக் கொண்டனர். இதில் 10 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 4 பேர் தமிழர்கள் என தெரிய வந்தனர். இந்நிலையில் பனிச்சரிவில் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த ஹனுமந்தப்பா என்னும் வீரர் டெல்லியில் உள்ள RR மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராணுவ தலைமை தளபதி தல்வீர் சிங் ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினர். மர்மமான முறையில் உயிரிழந்த SVS கல்லூரி மாணவி சரண்யாவின் உடலை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி SVS கல்லூரி மாணவிகள் மரணம் தொடர்பான வழக்கு பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த மாணவி சரண்யாவின் தந்தை ஏழுமலை தமது மகளின் உடலை மறு உடற்கூறு ஆய்வு செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாணவியின் உடல் குறைத்து பல நாட்களை கடந்துள்ளதால் உடல் மோசமான நிலையில் இருக்கும் என்றும், எனவே மறு உடற்கூறு ஆய்வு செய்வது சரியாக இருக்காது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகம் முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்டங்களாக போராட்டம் நடத்தினர். ஆனால் எந்த தமிழக அரசும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நாளை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், இதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ ஆராய்ச்சியாளர்களை கொல்லவே மும்பை தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக தீவிரவாதி டேவிட் ஹெட்லி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமெரிக்க சிறையிலிருந்து இன்று 2வது நாளாக ஹெட்லி காணொலி காட்சி மூலம் வாக்குமூலம் அளித்தார். அதில் இந்தியாவில் ராணுவ உளவுத்துறை தகவல்களை சேகரிக்கவும் இந்திய ராணுவத்தில் இருப்பவர்களை மூளைச்சலவை செய்து பாகிஸ்தானுக்காக உளவு பார்க்கும் பணியில் அமர்த்தவும் லஷ்கரே தொய்பா தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக ஹெட்லி தெரிவித்துள்ளார். மும்பை தாஜ் ஹோட்டலில் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கம் நடக்கப் போவதாக கிடைத்திருந்த தகவலின் பேரில் இந்த கருத்தரங்கத்தின் போது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டதாகவும் ஹெட்லி தெரிவித்துள்ளார். லஷ்கரே தொய்பா பயங்கரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI நிதியுதவி அளித்து வருவதாக தீவிரவாதி டேவிட் ஹெட்லி வாக்குமூலம் அளித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பாகிஸ்தானில் உள்ள முசாபாரபாத் நகரில் நடந்த லஷ்கரே தொய்பா தீவிரவாதிகள் சந்திப்பின் போது மும்பை நகரில் தாக்குதல் நடத்த முடிவு செய்யப்பட்டதாக ஹெட்லி தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததாக ஹெட்லி நேற்று அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டதாக கைது செய்யப்பட்ட 3 பயங்கரவாதிகளை 10 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈராக், சிரியா உள்ளிட்ட நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் IS தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் இந்தியாவைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் அவர்களை 10 நாட்கள் தேசிய புலனாய்வு அமைப்பு காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணம் மகாமக திருவிழா நடைபெற இன்னும் 1 சில தினங்களே உள்ள நிலையில் பணிகள் அனைத்தும் மந்தகதியில் நடைபெறுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மகா மக பெருவிழா தொடர்பாக கும்பகோணத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கும்பகோணத்தில் உள்ள பெரும்பாலான குளங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் கும்பகோணம் மகாமகம் நடைபெற இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் அதற்கான அனைத்து பணிகளும் மந்தகதியில் நடைபெறுவதாக கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர உள்ள நிலையில் அதற்கான தங்குமிடம், உணவு வசதிகள், பாதைகள் குறித்த எந்த விவரமும் அறிவிக்கப்படவில்லை என்று பக்தர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் இலங்கை இடையே கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை போக்குவரத்து ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். லக்னோவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆறுகள் வழியாக வங்கதேசம் மற்றும் மியான்மர் வரை வணிகம் செய்ய நீர்வழி போக்குவரத்து உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்னும் 6 மாதங்களுக்குள் பாராக்காவில் இருந்து பாட்னா வரை 620 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர்வழி போக்குவரத்தை உருவாக்கும் பணி முடிக்கப்படும் என்று நிதின் கட்காரி தெரிவித்தார். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டு போக்குவரத்து ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அதிமுக அரசு முன்வர வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சிகளின் மீது எந்த அளவிற்கு கோபமும் வெறுப்பும் இருக்கிறதோ அதைவிட விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் ஆகியோர் மீது அதிமுக ஆட்சிக்கு அதிக வெறுப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த வரிசையில் மாற்றுத்திறனாளிகளையும் வைத்து இந்த ஆட்சியினர் தொடக்கம் முதல் படாத பாடுபடுத்தி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். கெயில் நிறுவன விவகாரத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு மத்திய அரசு செயல்படும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் இலங்கை பயணம் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தும் என்றார். எல்லை தாண்டப்படும் போது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவதாகவும், அவ்வாறு கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அவரது பயணத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கெயில் நிறுவன விவகாரத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு மத்திய அரசு செயல்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பால் நிறுவனத்திடம் உள்ள விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவின் பால் நிறுவனம் விவசாயிகளிடம் பாலை குறைவாக கொள்முதல் செய்வதாக கூறி விவசாயிகள் பாலை சாலையில் கொட்டி போராட்டம் நடத்துவதை குறிப்பிட்டார். மேலும் ஆவின் பால் நிறுவனம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடலூரில் தேர்வுக்கு பயந்து பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மாணவரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள சி கே மேல்நிலைப் பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மர்ம நபர் மிரட்டல் விடுத்தார். இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருடையே பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பள்ளியை சுற்றியுள்ள பெரும்பாலான பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் +2 செய்முறை பொதுத் தேர்வு எழுத விரும்பாத விக்னேஷ் என்ற மாணவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் தேர்வுக்கு பயந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டத்தில் பணியாற்றுவோர் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அனைத்து புதுவாழ்வு பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டிய 3 ஆண்டுகளுக்கான ஊக்க நிதியை வழங்க வேண்டும், பணி மதிப்பீடு பெயரில் பணியாளர்களை தரம் பிரிக்காமல் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தூத்துக்குடி அருகே கோவின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தண்டுபத்து கிராம மக்கள் அங்குள்ள பெரியாரெட்டி அம்மன் கோவிலை தலைமுறை தலைமுறையாக பராமரித்து பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கோயிலை சிலர் போலி ஆவணங்களை கொண்டு ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தமிழ்நாடு வணிக வரித்துறையில் முதுநிலை நிர்ணயம் தொடர்பான அரசாணையை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிக வரித்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தமிழக அரசு இதுநாள் வரை அரசாணை வெளியிடப்படாததை கண்டித்து தமிழகம் முழுவதும் வணிக வரித்துறை அலுவலர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பழனி மத்திய பேருந்து நிலையம் முன்பு பட்டப்பகலில் பெண்ணின் கழுத்தில் இருந்த 6 சவரன் நகையை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முனந்தபுரத்தில் வசித்து வருபவர் சிவர். இவரும் இவரது மனைவி வசந்தியும் உடுமலைப்பேட்டையில் உள்ள மருத்துவமனைக்கு செல்வதற்காக பழனி மருத்துவ பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் வசந்தி கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு எந்திரங்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழகம் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதனை பரிசோதனை செய்யும் பணியை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி தொடங்கி வைத்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி பாதுகாப்பை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் உள்ள முத்துரங்கம் கல்லூரி வாயில் முன்பு தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நலச்சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நியமனத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அரசு கலைக்கல்லூரியில் பணிமாற்றம் செய்யப்பட்டவர்களை திரும்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கே மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. நாகர்கோயில் அருகே கோவிலின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அடுத்துள்ள இரச்சகுளம் பகுதியில் உள்ள சந்தன மாரியம்மன் கோயிலுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த உண்டியலை உடைத்து 15,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3.7% சம்பள உயர்வு, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ரயில்வே ஊழியர்களின் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு ஊழியர்களின் ஆதரவு குறித்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவு மற்றும் எதிர்ப்பை வாக்குகள் மூலம் பதிவு செய்தனர். ராயபுரம் RSRM அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அலட்சிய போக்கால் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மெகர் நிஷா என்பவருக்கு RSRM மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. அப்போது மூச்சுத் திணறல் ஏற்பட்ட காரணத்தால் அந்த குழந்தையை மருத்துவர்கள் இன்குபேட்டரில் வைத்து பராமரித்துள்ளனர். இந்நிலையில் அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. மருத்துவர்களின் அலட்சிய போக்கின் காரணத்தினாலேயே குழந்தை இறந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை பட்டாளம் பகுதியில் தனியார் நிறுவனம் குடியிருப்பு கட்டுவதற்காக மாநகராட்சி பூங்கா இடிக்கப்படுவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே தனியார் குடியிருப்பு கட்டுவதற்காக மாநகராட்சி பூங்காவை இடிப்பதற்கு அவசர அவசரமாக மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள விவசாய நிலங்களை அழிப்பதே கெயில் நிறுவனத்தின் திட்டம் என பெரியார் திராவிட விடுதலைக் கழகத் தலைவர் கொளத்தூர் மணி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கெயில் லாபத்தை நோக்கமாக கொண்ட தனியார் நிறுவனம் என்றார். கர்நாடகம் மற்றும் கேரளாவில் நெடுஞ்சாலை ஓரத்தில் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியினை மேற்கொண்ட அந்த நிறுவனம் தமிழகத்தில் மட்டும் விவசாய நிலங்களுக்கு இடையில் கொண்டு செல்ல முற்படுவதாக குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பனியன் நிறுவன உரிமையாளர் முரளி தமது உறவினர்கள் பாலாஜி, விஷ்ணு உள்ளிட்ட 3 பேருடன் காரில் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பல்லடம் அருகே மூலப்பாளையத்தில் அதிகாலை 5 மணி அளவில் சரக்கு லாரியுடன் அவர்கள் வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம்
மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து நாமக்கல்லில் தேமுதிக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட அவைத்தலைவர் விஜய் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் திருச்செங்கோடு தேமுதிக எம்எல்ஏவுமான சம்பத்குமார் கலந்து கொண்டார். இதில் காஞ்சிபுரம் மாநாட்டிற்கான அழைப்புதலை வீடுதோறும் சென்று வழங்க வேண்டும், மாவட்டம் முழுவதும் சுவரொட்டிகள் பதாகைகள் மூலம் விளம்பரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிருஷ்ணகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய மாற்றம் செய்ய வேண்டும், பணிநீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் இதில் அனைத்து அரசு ஊழியர்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலப்பட்டி அபிராமி நகரில் இருசக்கர வாகனத்தில் சென்று இளைஞர் ஒருவரை வழிமறித்த காரில் வந்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்டவர் மதுரை சிவன் கோவிலைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் என்பதும் அவர் மீது வழிப்பறை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. எனவே முன் விரோதம் காரணமாக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அடைக்கல மாதா ஆலயத்தில் நடைபெற்ற தேர்பவனி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவையொட்டி நாள்தோறும் பல்வேறு திருப்பலிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய அடைக்கல மாதா, புனித அந்தோனியார் மற்றும் குழந்தை இயேசு ஆகியோர் அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். புதுக்கோட்டை அருகே தடுப்பணை கட்டுவதில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி பொதுமக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியில் அதிக மழை பெய்யும் நேரத்தில் வெளியாகும் மழைநீர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட உப்புவாரி வழியாக பொதுமக்கள் குடியிருப்புகளுக்குள் புகுந்து விடுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு வீடுகளுக்கு புகும் மழைநீருடன் கழிவுநீர் கலப்பதால் மர்ம நோய்கள் பரவி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மழைநீர் ஊருக்குள் புகுவதை தடுக்கும் வகையில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணியில் முறைகேடு நடப்பதாக கூறி பொதுமக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தினர். பொள்ளாச்சியில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன ஆய்வு பெயரில் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுவதோடு மட்டுமல்லாது விபத்துகளும் நடைபெறுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள நஞ்சே கவுண்டன் புதூர் பகுதியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கிருஷ்ணசாமி என்பவர் அப்பகுதியில் வரும் வாகனங்களை நிறுத்தி வசூல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் ஏற்றி வந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். மாயா திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்ததால் பேய் படங்களின் மீது பிரியம் கொண்ட நயன்தாரா தற்போது மீண்டும் ஒரு பேய் படத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். இன்னும் தலைப்பு வைக்கப்படாத இந்த படத்தை தாஸ் ராமசாமி என்ற புதுமுக இயக்குநர் இயக்கவுள்ளார். பேய் படங்களில் நடிக்க அதிக வாய்ப்பும் தங்களது கதாபாத்திரங்களை முன்னிறுத்துவதற்கான களமும் இருப்பதால் மீண்டும் பேய் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக நயன்தாரா கூறியுள்ளார். தனது தகுதிக்கு ஏற்ற சம்பளத்தை மட்டுமே கேட்பதாக இளம் நடிகை ஸ்ரீதிவ்யா தெரிவித்துள்ளார். அறிமுகமான போது வாங்கிய சம்பளத்தை தான் தற்போதும் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். கவர்ச்சியாக நடிப்பது தனக்கு சௌகரியமானதாக இருக்காது என தெரிவித்துள்ள அவர் பார்ப்பதற்கு அழகாகவும் தேவதை போலவும் தெரிவதுதான் கவர்ச்சி என்று விளக்கமளித்துள்ளார். நல்ல கதைகளை மட்டுமே தேர்வு செய்து நடிப்பதால் தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைப்பதாக காஜல் அகர்வால் தெரிவித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, இந்தி படங்களில் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் காஜல் அகர்வால் திரைக்கு வந்து 10 வருடங்களாக கடந்துள்ளது. இந்நிலையில் திரையுலகிற்கு வந்த புதிதில் எல்லா படங்களிலும் நடித்ததால் அதன் மூலம் சினிமா பற்றி நல்ல புரிதலும் அனுபவமும் ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகும் வடசென்னை திரைப்படத்தில் நடிகை ஆண்ட்ரியா விலைமாது வேடத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேற்றிமாறன் இயக்கும் இப்படத்தில் நடிகை சமந்தா குப்பத்து பெண்ணாக நடிக்கிறார்.
ஆண்ட்ரியா விலைமாதுவாக நடிக்கிறார். இதற்கு முன்பு அனுஷ்கா, சங்கீதா உள்ளிட்ட பல நடிகைகள் விலைமாது வேடத்தில் நடித்திருந்தாலும் வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விருதுகளை கைப்பற்றப்பட வேண்டும் என ஆண்ட்ரியா திட்டமிட்டுள்ளார். அரண்மனை திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் நல்ல வசூலை ஈட்டியுள்ளதால் அப்படக்குழுவினர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். சுந்தர் சி இயக்கத்தில் சித்தார்த், த்ரிஷா, ஹன்சிகா போன்றோர் நடித்த அரண்மனை 2 திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. முதல் 10 நாட்களில் 20 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. இது அரண்மனை படத்தின் முதல் பாகத்தை விட அதிகமாகும். இதனால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ள சித்தார்த், த்ரிஷா போன்ற நட்சத்திரங்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் மகிழ்ச்சியை பதிவு செய்து வருகின்றனர். இதனிடையே முதல் 2 பாகங்களும் சூப்பர் ஹிட் ஆனதால் அரண்மனை 3 படத்தையும் எடுக்க சுந்தர் சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி புனேவில் இன்று நடைபெறுகிறது. 3-20 ஓவர் போட்டியில் விளையாட சந்திமால் தலைமையிலான இலங்கை அணி இந்தியா வந்துள்ளது. இந்நிலையில் முதல் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 20 ஓவர் தொடரை வென்றுள்ள இந்திய அணி இலங்கைக்கு எதிரான தொடரையும் வெல்லும் முனைப்புடன் களமிறங்குகிறது. இன்றைய போட்டி இரவு 7:30 மணியளவில் தொடங்குகிறது. ஜெர்மனியில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பட் ஜப்ளிங் என்ற இடம் அருகே 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. 2 ரயில்களின் பல பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்ததாகவும் அவற்றிலிருந்து 10-க்கும் மேற்பட்ட உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பலரை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ரயில் பெட்டிகளின் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நேபாள முன்னாள் பிரதமர் சுஷில் கொய்ராலாவுடன் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 77. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று அதிகாலை காலமானார். அவரது மரணத்திற்கு பல்வேறு நாட்டு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1954 ஆண்டில் அரசியலில் களமிறங்கிய அவர் 2010 நேபாளி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நேபாள பிரதமராக கடந்த 2014 பிப்ரவரி மாதம் 10 தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட கொய்ராலா 2015 அக்டோபர் மாதம் 10 தேதி வரை அப்பதவியில் வகித்தார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.